Hi friends, welcome to our channel. In this video, we will talk about this video. Prakin Chokapoda Yekatala, Samuthrakani Inia Naditi, Indri Thiriyarangalil Vilimanda, Writer Thiripadam Ebdirka Abdina Pakaporam, Wanga, Video Kulapalam. And in the Thiripadatoda, Kadayana Abdin Pakatuk Munadi, in the Thiripadatha Editor, Mega Perius Salute. Ya Abdin Pathina, or police car, or police la, police station la, or writer par custom Yena Abdinada, Rombaway, Araga Editukurirkare, and Samuthrakanim, Yadata Mana Nadipan Adchirkare Abdina Solanum. And in the Thiripadatha Kadayana Abdin Pathina, நம்ம சமுத்திரக்கணி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டராக இருக்கார். ஸோ அவர் வந்து ரொம்ப வருஷமாக ரைட்டராக மட்டுமே இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு முன் விரோதம் காரணமாக அவங்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்கள எப்படி இழிவுபடுத்துகிறாங்க, அவரை எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காரு நம்ம டைரக்டர். அண்ட் இப்போது இந்த திரைப்படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சமுத்திரக்கணியோட வித்தியாசமான மாறுபட்ட ஆக்டிங்கை சொல்லலாம். ரொம்பவே நேச்சுரலாக ஒரு ரைட்டர் என்னென்ன கஷ்டம்லாம் படுவாரோ அதை அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்காரு திரையில் அப்படின்னு தான் சொன்னோம். சமுத்திரக்கணியை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஆனாலும் அவர் அந்த அளவுக்கு அவர் நேச்சுரலாக எந்த அளவுக்கு அவரால் முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக அவ்வளோ சூப்பராக க்ளீனாக நடிச்சிருக்காரு. அண்ட் இவரை விட்டால் இந்த கேரக்டரில் வேறு யாரும் நடிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்தோட மியூசிக் ஆகட்டும் ஒளிப்பதிவு ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் கோவிந்த் வசந்தா தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மியூசிக்கை வந்து பிரித்தே பார்க்க முடியல. அந்த திரைக்கதையோட ஒன்றி போகுது, அந்த கதையோட ஒன்றி போகுது அப்படின்னு தான் சொல்லணும். கதையையும் மியூசிக்கையும் தனித்தனியாக பிரிச்சிட்டா ரெண்டு பேருக்குமே ரெண்டுத்துக்குமே உயிரோட்டம் இருக்காதுன்ற மாதிரி உயிர் முடலமாக இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த கதையும் இந்த மியூசிக்கும் அந்த அளவுக்கு உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட ஒளிப்பதிவு. அண்ட் அவருமே நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. அண்ட் எவ்வளோ எஃபெக்ட் கொடுத்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க எல்லாருமே படக்குழியான பொறுத்த வரைக்கும். அண்ட் பிரக்கின் சோக்கப் வந்து ஒரு பெரிய சல்யூட். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் அந்தளவுக்கு வேலையை வாங்கியிருக்காரு, நேர்த்தியாக வாங்கியிருக்காரு அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திரைக்கதையை சொல்லலாம். ஏன்னா திரைக்கதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வலுவிழந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கதையும் வித்தியாசமான கதை, மியூசிக்கும் சூப்பராக இருந்தது, எல்லாரோட ஆக்டிங்கும் நேச்சுரலாக இருந்தது. ஆனால் திரைக்கதையில் மட்டும் இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு உண்மை கதையை ஒரு இது உறக்க சொல்ல வரோம் ஒரு கருத்தை, அதில் வந்து கொஞ்சம் இழிவை இல்லாமல் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பாக தர ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே, பாய்.